கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நதிக்கர நாகரிகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நைல் நதி நாகரிகமாக இருக்கட்டும், சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கட்டும், இண்டோஸ் வேலி நாகரிகமாக இருக்கட்டும், எல்லாமே நதிக்கரையை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் நம்ம வாழ்க்கையை. மனித நாகரிகம் அப்படி தான் தோன்றுச்சு. நம்ம இன்றைக்கி வந்துட்டு லகாரோன் அப்படின்னு ஒரு நதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நதிக்கரை ஓரத்தில் இருந்தால் நம்ம உங்ககிட்ட பேசிகிட்ருக்குறேன். என்ன அப்படின்னாக்கா, மொத்தம் வந்துட்டு 5 ஃப்ளவ், அதாவது 5 ரிவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸில், சரிங்களா? அந்த 5 ரிவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லகாரோன், லுவார், லசென், லரென், லரோன், சரிங்களா? இதில் லுவார் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 1012 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது, சரிங்களா? லுவார் அப்படின்றது அதுதான் வந்து லாங்கஸ்ட் ரிவர் இன் ஃப்ரான்ஸ். கரோன் பார்த்தீங்கன்னா 529 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ஆரம்ப பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னாக்கா அரன் வேலி அப்படின்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அங்கே தான் அது ஆரம்பிக்குது. அது பிரானே அப்படின்னு ஒரு மலைத்தொடர் வழியாக வந்து துலூஸ் அப்படின்னு ஒரு ரீஜியனை தொட்டுட்டு கடைசியாக போர்டோவுக்கு வருது, சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஸ்பெயின் டு போர்டோ, அதாவது ஃப்ரான்ஸ் வரைக்கும் மொத்த கிலோமீட்டர் எவ்வளோ ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 602 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது, சரிங்களா? இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த துலூஸ் வர துலூஸுன்ற ஒரு ரீஜியம், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சிங்களேன், அது வரைக்குமே வந்து நம்ம ஊரில் எப்படி வந்து ரிவர் தண்ணி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நதிக்கரையில் எப்படி தண்ணி இருக்குமோ அதே தண்ணி தான் இருக்கும், அதே மாதிரியான கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அது எப்போ வந்துட்டு நுவல் அக்கித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ரீஜியம், அதாவது அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, அந்த டிஸ்ட்ரிக்டில் தொட்டதுக்கப்புறம் குறிப்பாக ஜிரோந்த் அப்படின்னு ஒரு டெபார்ட்மெண்ட், அந்த டெபார்ட்மெண்ட் தொட்டதுக்கப்புறம் இந்த தண்ணியுடைய கலர் பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த மண் கலரில் வந்து மாறுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வளங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி இருக்கிற தாது பொருட்களால் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ரொம்பவே கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? I'm thinking of you.
சந்தோஷம் இருக்கும். I got this thing in the blues. I know you're going to sing it, right? I got this thing in the blues. You got a city blue for me, baby. You know, we don't want the blues again, but... I got this thing in the blues. Sing, I love you, you sing for me. God bless you, my sweetheart. I love you, you sing for me. Hi, kutti ponne. Kutti ponne alaga vandu andha thruthinathula jaliya odittu pogudhu. Nalla irukku paakave. Indha edatha paathukenga. Indha car vandu oru maari nasukapattirukku illaya. So idhula enna naakka ஒரு கேட்டு வந்துட்டு ஒரு பூனை வந்துட்டு அந்த வழியாக போய் ஒரு வழியில் போயிருக்குது. அந்த காரு வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி சொல்லுதுன்னா அதனுடைய நினைவாக வந்துட்டு இந்த காரை வந்துட்டு இங்கே எக்ஸிபிட் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களா. இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி ஆக்சுவலாக. இது மாதிரி நடந்திருக்கு, ஒரு பூனையால் அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுனால இந்த காரை வந்துட்டு அவங்க எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. இது டெஃபினட்டாக இங்கே தான் இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு கூட ஆக்சுவலாக எக்ஸோ, அதாவது எக்ஸோ 360 அப்படின்னு சொல்லி அவரோட சேனலில் கூட இந்த இதை ரொம்ப நல்லா காமிச்சிருப்பார் இந்த விஷயத்த. வாங்க முன்னோக்கி போய்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாயாக சண்டே உள்ள லீஷாராக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மக்கள் பார்த்துக்கிட்டிங்களா. ரொம்ப 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 லீஷாராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேட் போர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி போயிட்டுருக்கும்போது நிறைய விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னென்ன புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் புதுசாக தெரியுதோ அதே மாதிரி தான் எனக்கும் புதுசு. ஏன்னா இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நம்ம தலைவன் பாருங்கள் எவ்வளோ ஹாயாக ஜாலியாக வரான் பாருங்கள். நம்ம சீசா விளையாடுவோம், அதே தான் அதுவும். அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஸ் ஒன்று நிற்குது. இட் மீன்ஸ் அது பேர் வந்துட்டு யூரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு க்ரூஸ் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஆங்கர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்க, அழகாக இருக்குது, புதுமையாக இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம பிள்ளைங்களாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய துரத்தி நேரத்தில் வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ ப்ராப்பர் கிட்டோடு வந்திருக்கான் பாருங்கள். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதெல்லாம் அவனுடைய நீ பேடு, ஹெல்மெட்டு எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு கிட்டோடு வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். Put it on a number.